ஜெர்மனியில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மியூனிச் நகரை சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெர்மனியில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்துடன் பிரதமரை வரவேற்றனர். அவர்களது அன்பான வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் குழந்தைகளுடன் சிறிது நேரம் அளவளாவினார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள G7 அமைப்பின் உச்சி மாநாடு இன்றும் நாளையும் ஜெர்மனியில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க வருமாறு ஜெர்மனி அதிபர் விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். தமது இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி G7 நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பருவநிலை மாற்றத்திற்கான சர்வதேச அமைப்புகள், எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, பாலின சமத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். முன்னதாக தமது பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்களை சந்தித்து பேசுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். மனித குலத்தை பாதிக்கும் முக்கியமான சர்வதேச விவகாரங்களில் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் G7 உச்சி மாநாட்டில் தாம் பங்கேற்பதாக பிரதமர் கூறியுள்ளார்.